Hello guys, இனி நம்ம பார்க்க போற அனிமே 100 girlfriends who really 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 loves you. இதுல இன்னைக்கு எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். நீங்க அப்படி இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்ல பார்க்கலன்னு சொன்னீங்கனா ஆல்ரெடி நான் பிளேலிஸ்ட கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழ லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க லைக் பண்ண வேண்டி தான் நம்ம சேனல்ல மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த நாலு பொண்ணுங்களும் நம்ம ஹைஜாவை எங்கேயும் இழுத்துன போது இப்படி இவங்களும் இழுத்துன போகும்போது அங்க பார்த்தா ஒரு பொண்ணு இருக்கு. அதுவும் ஏதோ ஒரு விதமான எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணின்னு இருக்கு. இவங்களும் நம்ம ஹைஜாவை அங்கே இழுத்துன போகும்போது இப்போதான் நம்ம ஹைஜாவை அந்த பொண்ணை நோட்டீஸ் பண்றான். இவனும் அந்த பொண்ணை பார்க்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த லவ் விவசாயம் தொடங்குது. இப்படி இவங்களும் பார்த்துன்னு இருக்க பார்த்தா அந்த பொண்ணுங்களும் நம்ம ஹைஜாவை வேற ஒரு இடத்துக்கு இழுத்துன்னு போயிடுறாங்க. அடுத்த நாள் சீனை காட்டுறாங்க. நம்ம ஹைஜாவும் அந்த லேபு கிட்ட வந்து பாக்குறான். இந்த மாதிரி அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கான்னு. இப்படி அவனும் உள்ள போய் பார்க்க அங்க பார்த்தா அந்த பொண்ணு இல்ல, ஆனா வேற ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணும் நம்ம ஹைஜாவை பார்க்க, ஹே வெல்கம், நீ எதுக்கு இங்க வந்திருக்க? ஆமா, உன்னோட பேர் என்னது? இதனாலேயே நம்ம ஹைஜாவும் அவனோட பேரை சொல்றான். இது வந்து சொல்ல போனா கெமிஸ்ட்ரி லேபு. என்னோட பேரு எக்யூசன் குசூரி. இப்படி சொல்லிட்டு அவளும் நம்ம ஹைஜாவுக்கு அங்க ஒரு ட்ரக் கொடுக்கறா. இந்தா இத புடி. இருந்தாலும் நம்ம ஹைஜா அது வேணாம் வேணாம் தான் சொல்றான். இருந்தாலும் அந்த பொண்ணு கொடுத்தது. இதனாலேயே நம்ம ஹைஜாவும் அதை பிடிச்சி வச்சுன்னு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ரெண்டாயிரம் அவங்க சொல்ல ட்ரை பண்றான். இந்த மாதிரி நான் கிளப் எல்லாம் ஜாயின் பண்ண வரல, நான் வந்து இங்க எதுக்கு வந்தேன்னா இந்த மாதிரி நான் ஒரு பர்சனை தேடி தான் நான் இங்க வந்தேன்னு. இவனும் அங்க போய் சொல்ல ட்ரை பண்ண பார்த்தா அந்த பொண்ணு அங்க கண்டுக்கிற மாதிரியே தெரியல. ஹேய், நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையா? ஹேய், நீ வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஆமா, இவளுக்கு என்னதாச்சு? இவ வந்து எதுக்கு இப்படி சொல்லிருக்கா? இதனாலயே நம்ம ஹைஜாக்கு அங்க வேற வழியே இல்ல. இதனாலயே அவ கொடுத்த அந்த ட்ரக் அங்க உட்காந்து குடிச்சுன்னு இருக்கான். இவனும் அங்கே பொறுமையாக உட்காந்து அதெல்லாம் குடிச்சுன்னு இருக்க பார்த்தா அந்த பொண்ணு வந்துட்டு, ஹேய், இந்த ட்ரக்கை பார்த்தியா? இது வந்து எப்படிப்பட்டதுன்னா நீ வந்து மேக்னெட்டெல்லாம் பார்த்துருப்பல. மேக்னெட் வந்து எப்படின்னா ஒரு பொருளை அட்ராக்ட் பண்ணும், அதே மாதிரி தான் இந்த ட்ரக்கும். நீ வந்து குடிச்சிட்டனா ஹியூமன் பாடி வந்து ஒரு மேக்னெட்டாக மாறிடும். அந்த மாதிரி ட்ரக் இது. சரி, இந்த ட்ரக்கை வந்து நீ குடிச்சு காட்டு. என்னது, நான் குடிக்கணுமா? ஆமாம், பின்ன நம்ம வந்து ட்ரை பண்ணலன்னா எப்படி நம்மளுக்கு தெரியும் இந்த ட்ரக் வந்து ஒர்க் பண்ணா இல்லையான்னு? இருந்தாலும் நம்ம ஹைஜோ அங்கே வேண்டாம் வேணாம் தான் சொல்கிறான். இதை கேட்ட அந்த பொண்ணும் வாயிலே அப்பி விட்டதா. இதுக்கப்புறம் நம்ம ரெண்டாயிரம் மேலே அங்கே இருக்க பொருள்லாம் வந்து விட்டுது. ஹே, உண்மைதான்ப்பா, இந்த ட்ரக் வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா என் மேலே ஏதான் பொருளும் ஒட்டுது. ஆமா, பின்ன நான் செஞ்ச ட்ரக்காச்சு, எப்படி ஒட்டாமல் இருக்கும்? சரி அதை விடு, ஆனால் இதை குடிச்சக்கப்புறம் எப்படி பார்த்தாலும் மூணு நாளைக்கு நீ பாத்ரூம்ல தான் இருக்கணும். அதனால நீ எதுக்கோ பார்த்துருக்கணும். என்னது இன்னும் சொல்கிற, நீ இன்ன விதமான ட்ரக் எனக்கு கொடுத்த? சரி அதை விடு, நான் வந்து இப்போ ஒரு ட்ரக் வச்சிருக்கேன்ல, இதை வந்து நான் குடிச்சிட்டேனா இப்படின்னு சொல்லி அவளும் அந்த ட்ரக்கை குடிக்க பார்த்தா அவன் மேலே இவ ஒட்டிக்கிறான். இதுதான் ஆப்போசிட் ட்ரக். சொல்ல போனால் இதை குடிச்சா நம்ம வந்து ஒட்டிப்போம். இதை பார்த்து நம்ம ஹைஜோக்கு தான் அங்கே ஒன்றுமே புரியல. ஆமாம், இந்த அடாரபிள் ஏஞ்சல் வந்து யாரு? இப்போதான் அவளே ஒரு விஷயத்த சொல்கிறான். இந்த மாதிரி நீ குடித்த ட்ரக்கை ஒண்டி நான் குடிச்சிருந்தேன் வச்சுக்கேன், நம்ம ரெண்டு பேரும் அப்படியே தலைகையில் ஒட்டி நின்றுருப்போம். என்னது அப்படியா? அதெல்லாம் எதுக்கு நீங்கள் சொல்லிருக்க? ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல இந்த ட்ரக் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னு. ஏன்னா என்னால் நகர கூட முடியல. ஆனா இரு, எனக்கு வந்து டாய்லெட் வர மாதிரி இருக்கு. என்னது டாய்லெட்டா? அப்போனா நீ இங்கே பண்ண போறியா என்ன? ஆனா எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் தான் டைப்பர் போட்டுன்னு இருக்கல. ஆனா இதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியாதுப்பா எப்படின்னு அவளும் அங்கே போயிடுறா. இதனாலயே நம்ம ரெண்டாயிரம் அங்க பயங்கரமா கத்த. இதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஆயிடுது. இவங்க ரெண்டு பேரும் அங்கே பிஞ்சிடுறாங்க. இப்போதான் நம்ம குசுரியும் சொல்றா, ஹேய், இந்த ட்ரக் வந்து வேற லெவல் ஒர்க் ஆச்சுல. நான் எதுக்கு இந்த மாதிரி கெமிஸ்ட்ரியில் நிறைய ட்ரக்கை உருவாக்குறேன்னா, ஏன்னா இந்த லேபில் எனக்கு ஒர்க் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வித்தியாசமான ட்ரக்கெல்லாம் நான் உருவாக்குவேன். என் கையில் இன்னமும் நிறைய வித்தியாசமான ட்ரக்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போனா இந்த பொண்ணுக்கு வந்து இதெல்லாம் பண்ணுறது பிடிக்கும் போல. ஆனால் நான் வந்து எதுக்கு இந்த பொண்ணை பார்த்தா ரொம்பவே அட்ராக்ட் ஆகிறேன் இப்படின்னு இவனு யோசனை இருக்க, இப்போ தான் அந்த பொண்ணு, ஹேய், என்ன நீ என்ன யோசிக்கிறேன்னு நான் சொல்லட்டா? இந்த மாதிரி என்னோட கியூட்னஸால நீ வந்து சாவற அதுதானே? ஆமா, எப்படி உனக்கு தெரிஞ்சது? அதுவா சொல்ல போனா ஸ்டார்டிங்ல ஒரு பொருளை தந்தல, அது ஒன்றும் டீ எல்லாம் இல்லை. ஆனா நான் ட்ரக்ன்னுலாம் சொல்லியிருக்க மாட்டேன், அதை போய் நீ வேற குடிச்சிட்ட. அது என்னது தெரியுமா? அது ஒரு லவ் போஷன். ஏன்னா எனக்கு வேற உன்னை ரொம்பவே பிடிச்சி போயிச்சா, இதனால தான் நான் அதை கொடுத்தேனே. அதனால ஐ லவ் யூ. இதுக்கப்புறம் அவளும் மனசுல யோசிக்கிறான், இந்த மாதிரி நம்ம ஹைஜோ வந்து அந்த ட்ரிங்கை குடிச்சிருக்கான், அப்போனா இதுக்கு மேல நம்ம ஆள் வந்து அங்கே ஏத்துக்காம இருக்க மாட்டான். இப்படி இவ்வளவு யோசனை இருக்க பார்த்தா நம்ம ஆள் அங்கே வாந்தி ஏத்துன்னு இருக்கான். ஏய், நான் வந்து எந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன், நீ என்ன அங்கே என்ன பண்ணிருக்க? இதை கேட்ட நம்ம ஹைஜாவும், அதை போய் யார் சொல்றான்னு பாத்துக்கோ. ஏன்னா நீ கட்டி பூச்சின்னு இருக்கும் போது நீ பேண்ட்லேயே டாய்லெட் போயிட்ட. நான் ஒன்றும் வாந்தி எத்தனைல, நான் எதுக்கு வாந்தி எடுக்கிறேன்னா அந்த லவ் போஷனை என்னோட வயிற்றுல இருந்து எடுக்கணும்னு சொல்லி தான் எத்தனை இருக்கேன். இதை கேட்ட நம்ம குசோரியும், அப்போனா இவனுக்கு என்னை பிடிக்கல போல. இதனாலே அவளும் அங்க கத்தி கத்தி அழுதுன்னு இருக்கா. இப்படி அவளும் அழுதுன்னு இருக்க நம்ம ஆளும் அங்க சொல்றான், இந்த மாதிரி நான் உன்னை லவ் பண்ணனா அதுக்கு எந்த விதமான ட்ரக்கும் எனக்கு தேவையில்லை. ஏன்னா அது இல்லாமையே நல்லா லவ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி இன்நேச்சுரலான ஃபீலிங்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்படி ஒன்று சொல்ல இருக்க திடீர்னு பார்த்தா இவனோட பாடி அங்கே இங்கேன்னு துடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்தா நம்ம குசோரியும் இப்போதான் யோசிக்கிறான், என்னது இன்னும் ஆச்சு இவனுக்கு?
அப்போனா என்னோட ட்ரக் என்ன அதிகமாயிச்சா என்ன? இதனாலே அவளோ ஒன்னொரு ஒரு ட்ரக் கொடுக்கறான். ஹேய் ஐஜோ, இதை வந்து குடி, நீ வந்து சரியாயிடுவ. இதனாலே அவளோ கொடுக்க அங்க பார்த்தா நம்ம ஐஜோ அங்க குடிக்கிற நிலைமையிலேயே இருக்க மாட்டான். இப்ப என் கையில வேற வழி இல்ல, இதை வந்து நான் தான் கொடுத்தாவணும் இப்படின்னு அவளோ அவளோட வாயில ஊத்தி அந்த ட்ரக் வாய் வழியா இவனுக்கு சப்ளை பண்றா. இதனாலேயே நம்ம ஹைஜாவும் அங்க கொஞ்சம் நார்மல் ஆயிடுறான். இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்க அமைதியா உட்காந்து இருக்க நம்ம ஹைஜாவும் ட்ரக்கோட எஃபெக்ட் வந்து எனக்கு போயிடுச்சு, அப்பயா நீ இன்னமும் எனக்கு கியூட்டா தெரியல. இப்பதான் நம்ம குசூரிக்கே புரியுது, இந்த மாதிரி இவனுக்கு ஆல்ரெடி நம்ம குசூரி மேல ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு போல. ஆனா இந்த ட்ரக் கொடுத்தனால அது வந்து ரிஜெக்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இதனாலே அவங்க ரெண்டு பேருமே அங்க வெக்கப்பட்டு இருக்க திடீர்னு அவளும் வெக்கப்பட்டுக்கினே அங்க குனிஞ்சு சொல்றா, இந்த மாதிரி என்ன மன்னிச்சிரு, இருந்தாலும் நான் உன்னை லவ் பண்றேன், ஐ லவ் யூ, என்னை வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா மாத்திரு, நீ என்ன கேக்குறியோ நான் எல்லாத்தையும் பண்ண தயாரா இருக்கேன். இதை பார்த்த நம்ம ஹைஜாவும் சரி சரி நீ வந்து எழுந்துரு, தயவு செஞ்சு கீழே குனிஞ்சு இப்படி எல்லாம் சொல்லாத இப்படி இவன சொல்ல இருக்க திடீர்னு அந்த பொண்ணோட முடியெல்லாம் வளர ஆரம்பிக்குது, அவளோட பாடியும் அங்க பெருசாவது. இப்போதான் நம்ம ஹைஜாவுக்கே புரியுது இந்த மாதிரி நேத்து ஒரு பொண்ணை பாத்திருப்பான்ல அதுதான் இந்த பொண்ணு. இதை பார்த்த நம்ம ஹைஜாவும் அங்க ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஓ இப்பதான் எனக்கே புரியுது, இந்த மாதிரி நான் உனக்கு ட்ரக் கொடுத்தல நியூட்ரலைஸ் பண்ற ட்ரக், அதை நான் தெரியத்தனமா நானும் குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால்தான் என்னோட அந்த ட்ரக்கோட எஃபெக்ட் வந்து போயிடுச்சு. ஆனா எப்படி பார்த்தாலும் நான் வந்து அந்த மாதிரி ரூபத்துல இருந்தாலும் அது வந்து 1 hour தான் நல்லா அந்த மாதிரி இருக்க முடியும். ஆனா அதை விட நான் வந்து 3rd year ஸ்டூடெண்ட், அதுவும் இல்லாம இந்த கெமிஸ்ட்ரி லேபோட பிரசிடென்ட்டும் நான் தான். இதை பார்த்து நம்ம ஹைஜோக்கு அங்க நம்பவே முடியல, இந்த மாதிரி இவ தான் அந்த பொண்ணா என்ன, அப்போனா இவ தான் சீனியரா? ஆனா அந்த பாடியை கம்பேர் பண்ணா இவளுக்கு விஷன் கொஞ்சம் இல்ல, அதுவும் இல்லாம இவளோட முடி நல்லா நீட் நீட்டா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஹைஜாவோ அந்த பொண்ணை அவனோட கேர்ள் ஃபிரெண்டா மாத்துறதுக்கு அங்க ஒத்துக்கிறான். இதை கேட்ட அந்த பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷம், ஏ ரொம்ப நன்றிப்பா என்னை வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டா வச்சுக்கிறதுக்கு, ஆனா நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன், இந்த மாதிரி என்னோட டைப்பரை மாத்தணும்ல. இதை கேட்ட நம்ம ஹைஜாவும் ஏய் நீ இப்பயாச்சும் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எங்கள சொல்லாத, ஏன்னா நீ இப்போ நல்லா வளர்ந்த பொண்ணா இருக்க. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்களும் அங்கே வந்துட்டு இந்த மாதிரி இந்த பொண்ணு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாமா இப்படின்னு அவனும் எல்லா கேர்ள் ஃப்ரெண்டுகளையும் கேட்டுனிருக்கான். இதனாலேயே அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம இந்த அவன் கேட்குறா, ஆமா உன்னை பத்தி கொஞ்சம் சொல்லு. ஓ என்னை பத்தியா, எனக்கு வந்து ட்ரக்ஸ்னா ரொம்பவே பிடிக்கும். இதை கேட்ட நம்ம இந்தாவும் ஏய் இந்த பொண்ணு என்ன நார்மலா இல்ல ட்ரக் அடிக்டா? இல்ல இல்ல இவ வந்து நார்மல் தான், ஏன்னா இவ ஒரு ட்ரக் குடிக்கிறா, அதனால்தான் இவ சின்ன பொண்ணா தெரியுறா. இவ சொல்ல போனா 3rd year ஸ்டூடெண்ட். சரி சரி அதை விடுங்க, இப்போ நான் நிறையவே ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏய் இந்தா நான் உனக்கும் ஒரு ட்ரக் எடுத்துட்டு வந்திருக்கேன், உன்னோட பிரஸ்டை நான் பெருசாக்குற ட்ரக் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை கேட்ட நம்ம இந்தாவும் என்னது என்ன சொல்ற, இதுக்கு என்ன அர்த்தம்? அப்போனா உனக்கு வேணாவா? அப்போ 25 மெடிசன் உனக்கு வேணுமா? ஏய் உனக்கு என்னதாமா வேணும்? அப்போனா உனக்கு ஃபேமிலிஃபிகேஷன் மெடிசன் வேணுமா? இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம இந்தாக்கும் அங்க கோபமா வந்து, ஆமா என்ன பத்தி எவ்வளவு விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஓ உன்னை பத்தி நம்ம ஹைஜோ தான் உன்னை பத்தி சொன்னானே. இதை கேட்டோன்னே நம்ம ஹைஜோவை அங்க பயங்கரமா ஸ்மாக் போட்டு அடிச்சுன்னு இருக்கா. ஏய் ஆனா நம்ம ஹைஜோ சொன்னபடி பார்த்தா நீ வந்து அவ சொன்ன மாதிரியே இல்லையே. அவ என்ன சொன்னா, இந்த மாதிரி நீ ரொம்பவே கியூட், அதுவும் இல்லாம ரொம்பவே ஷை டைப்னு சொன்னான். ஆனா நீ பார்த்தா இந்த மாதிரி பண்ணின்னு இருக்க. இதை கேட்டோன்னே தான் நம்ம இந்தாக்கே புரியுது, இதனாலே அவளும் நம்ம ஹைஜோ கையில அங்க மன்னிப்பு கேட்டுன்னு இருக்கா. இந்த சைடு அவளும் நம்ம என்ன சொன்ன கேட்ட வந்துட்டு, உனக்காகவே ஒரு ட்ரக் எடுத்துட்டு வந்திருக்கேன், உனக்காக ஒரு ஹார்ட் ஸ்டெப் ட்ரக் எடுத்துட்டு வந்திருக்கேன், என்னது ஹார்ட் ஆக்கிற ட்ரக்கா? அப்பனா இதை குளிச்ச நான் இன்னமும் ஹார்ட் ஆயிடுவேன்ல இப்படின்னு அந்த ட்ரக்கையும் வாங்கி மொத்தமா குடிச்சிடறா. இவ குடிச்சக்கு அப்புறம் இவளுக்கு ரொம்பவே ஹார்ட்டா ஃபீல் ஆகுது, அதுவும் இல்லாம இவளோட ட்ரெஸ் எல்லாமே உரிக்குது. இதனாலேயே அவளும் அங்க ரொம்பவே எம்பாரஸா ஃபீல் பண்ண நம்ம ஹைஜாவும் அவனோட துணி அங்க எடுத்து கொடுக்கறான். இதனாலேயே அவளும் அந்த துணி எல்லாம் போட்டுன்னு இருக்கா, இப்போதான் அவளே நோட்டீஸ் பண்றா இந்த மாதிரி நம்ம ஹைஜாவோட ஸ்மெல்லும் இதுல அடிக்குது. இதனாலேயே நம்ம ஹினா சொன்னாவும் அங்க ரொம்பவே சந்தோஷமாயின் இருக்கா. இந்த சைடு அவளும் அங்க வந்துட்டு ஸ்டோரி புக் சுசுகா லவர், உனக்கும் ஒரு வேற லெவல் மெடிசன் வச்சிருக்கேன், பன் பன் மெடிசன். இதையும் நம்ம சுதுக்கு அங்க குடிக்க பார்த்தா அவளுக்கு காது வந்தது, அதுவும் ரேபிட்டோட காது. பார்த்த நம்ம ஹைஜாவும் ஏய் நீ வந்து இன்னமும் கியூட்டா இருக்க, இதனாலே அவனை கிட்ட போய் தொட அவளுக்கு பார்த்தா அங்க சோகமா இருக்கு. இதனாலே நம்ம ஹைஜாவும் அங்க பயங்கரமா காதை அங்க தடை விட்டுன்னு இருக்கான். இந்த சைடு அவளும் நம்ம ஏஐ கிட்ட போய் உனக்கும் ஒரு மெடிசன் வச்சிருக்கேன், இதுதான் ஹேர் கண்ட்ரோலர் ட்ரக், இதை குடிச்சா நீ ஹேரை வச்சு என்ன வேணா பண்ணலாம். இது அவ குடிச்சக்கு அப்புறம் அவளோட ஹேரும் அங்க கண்ட்ரோல் ஆயின்னு இருக்கு. பரவாயில்லையே இது வந்து வேற லெவல்ல யூஸ் ஆகுது இப்படின்னு நம்ம ஹைஜாவோட மூஞ்சில இருக்க டஸ்டெல்லாம் அவள் கிளீன் பண்றா. இதுக்கப்புறம் அவளும் நம்ம ஹைஜாவை பிடிச்சி அங்கே கீசம் பண்ணிடுறா. பரவாயில்லப்பா இது வந்து நல்லாவே எனக்கு யூஸ் ஆகுது, ஆமா இது வந்து எனக்கும் பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு விஷயம், இந்த மெடிசன் வந்து சொல்ல போனா 10 நிமிஷத்துக்கு தான் வேலை செய்யுமே, ஆனா நீ எதுக்கோ பாத்துருக்கணும், ஆனா அடுத்த வாட்டி குடிக்கும் போது நீ ஜாக்கிரதையா இருக்கணும், இதனால ஏர்ஃபுல் ஆகி நீ மொட்டையாக கூட வாய்ப்பு இருக்கு. அப்படியா? அப்படின்னா உன்னே மொட்டையாயிட்டா எனக்கு வந்து முடி இல்லாம இருக்கும்ல, முடி இல்லைன்னா நிறைய மிச்சம், சொல்ல போனா முடியை நம்ம மெயின்டெனன்ஸே பண்ண தேவையில்ல, அதுவும் இல்லாம நிறைய டைம் மிச்சம்,
என்ன சொல்ற நீ அப்ப என்ன முடியலாம இருக்க போறியா என்ன ஆனா எப்படி பார்த்தாலும் உனக்கு வந்து என்ன பிடிக்கும்ல நான் எப்படி இருந்தாலும் ஆமா எனக்கு வந்து உன்னை அவ்வளவு பிடிக்கும் ஏன் நீ வந்து மொட்டையானாலும் பிடிக்கும் அதுவும் இல்லாம ஏலியனே உன்னை கண்ட்ரோல் பண்ணாலும் பிடிக்கும் ஏன் நீ குண்டானாலும் எனக்கு பிடிக்கும் ஆனா உன்னோட முடி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏ இதை கேட்ட நம்ம ஏயும் எனக்கு வந்து இந்த மாதிரி ட்ரக் எல்லாம் இனிமே தேவையில்லப்பா இப்படின்னு அவ்வளோ அங்கே சொல்லிடுறா இதுக்கப்புறம் அவங்களும் அங்கே உட்காந்து ஜாலியாக பேசின்னு இருக்க அப்போ தான் நம்ம இந்தாவை கேட்குறா ஆமாம் அந்த பிரெஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுற ட்ரக்கை வந்து நான் குடிச்சிருந்தா நான் வந்து எப்படி தெரிஞ்சிருப்பேன் அதை நான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது ஓ அதை கேட்குறியா அது வந்து நீ இந்த மாதிரி தான் இருந்திருப்பேன் இப்படின்னு அவ்வளோ வஞ்ச ட்ராயிங் எடுத்துக்காட்டுறா இதுக்கப்புறம் அவ்வளோ அவளோட ஹாபிஸ் எல்லாம் அங்கே சொல்லிருக்கா என்னோட ஹாபிஸ் என்னென்னா இதே மாதிரி நிறைய ட்ரக்கை உருவாக்கணும் அதுவும் இல்லாமல் என்னோடய கிளப்பில் உங்களை மாதிரி நிறைய ஆளுங்க எனக்கு வேணும் இப்படி இவ்வளோ சொல்லிருக்க திடீர்னு அவளோட உடம்பு அங்கே நடுங்குது இதை பார்த்து நம்ம ஹைஜாவும் ஆமாம் என்ன ஆச்சு அதுவா எனக்கு வந்து டாய்லெட் வந்து நான் வந்து டாய்லெட்டுக்கு போகணும் ஆ நான் வந்து மாந்துட்டேன் இந்த மாதிரி இருந்தால் தான் டைப்பர் போட்டிருக்கேன்ல இதனால் அவ்வளோ கம்மன் ஆயிடுறா ஹெய் நீ வந்து இதுக்கு டாய்லெட்டே போயிட்டு வந்துடலாம் இதுக்கப்புறம் அவ்வளோ அங்கே டாய்லெட் போகலான்னு அங்கே போயின்னு இருக்கா இப்படி அவ்வளோ போகும்போது நம்ம இந்தாவும் ஹெய் நீ வந்து போ நீ வந்து கவலைப்படாத நான் வந்து உனக்காகவும் இங்கே டீ ஏற்றி வைக்கிறேன் இதை கேட்ட அவளும் ஹெய் நம்ம ஹைஜோக்கு வந்து தனியான ஒரு டீ இருக்கு உங்களுக்கு தனியாக இருக்கு என்னது இன்னும் தனித்தனி இதில் ஏதாச்சும் விஷயம் இருக்கா என்ன இல்லை இல்லை சொல்ல போனால் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக தான் இருக்குது நம்ம ஹைஜோக்கு தனியானது சரி நான் வந்து போயிட்டு வரேன் இப்படின்னு அவளும் அங்கே ஓடிடுறா இதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாவும் அந்த டீ பாட்டிலை பார்க்க அங்கே தடியாக ஒன்று இருக்கா இதை பார்த்து அவள் என்ன யோசிக்கிறானா இது வந்து கேர்ள்ஸுக்குன்னு நினச்சிக்கிறா ஏன்னா அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இதனால் அவங்க அதையத்துக்கு மெலிசாக இருக்கிறத நம்ம ஹைஜோக்கு அங்கே குத்துறாங்க இதுக்கப்புறம் அவங்களும் நல்லா சாப்பிட்டு இருக்க திடீர்னு அவளும் வரா இப்போ தான் இவளே நோட்டீஸ் பண்ணுறா ஆமாம் நீங்கள் என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க இப்பயே வாயில் இருக்க டீயை தூப்பிடுங்க ஏய் என்ன சொல்கிற நீ இது வெறும் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் தேவையில்லைக்கப்புறம் அவளும் அங்கே கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரா இதுக்கப்புறம் அவளும் அங்கே கிஸ் பண்ணலான்னு வர பார்த்தா நம்ம இந்த வந்து அவளை தூக்கி வச்சிடறா இப்போதான் இவங்களே நோட்டீஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி அவங்க குடிச்ச டீயோட எஃபெக்ட் வந்து இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது இதனாலேயே அவங்களும் ஜாம்பி மாதிரி அங்கே கிஸ் பண்ணலான்னு வந்து இருக்காங்க இதை பார்த்து அவளும் இப்போதான் யோசிக்கிறான் இந்த மாதிரி நான் திரும்பவும் அதே தப்பு பண்ணிட்டேன் ஏ ஹைஜோ நீ வந்து அங்கேருந்து ஓடிடு பார்த்தா அவங்களும் அங்கே அட்டாக் பண்ணுறாங்க இப்போதான் நம்ம ஹைஜோவே பின்னாடி பார்க்குறான் பின்னாடி பார்த்தா அங்கே இருக்க தாராளாக உடஞ்சி கிடக்குது ஏய் நீ வந்து என்ன பண்ணியிருக்க இந்த மாதிரி ட்ரக்கை குடிச்சு நானும் இந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டியா என்ன அப்படி இல்லை சொல்லப்போனால் இது வந்து கேர்ள்ஸுக்கு இந்த ட்ரக் வந்து சேஃபே இல்லை ஏன்னா இது வந்து கேர்ள்ஸுக்கு வேற மாதிரி சைட் எஃபெக்டே தரும் சொல்லப்போனால் இவங்க வந்து இப்போ கிஸ் பண்ணுற ஜாம்பியாக மாறிட்டாங்க அப்படி ஒன்று இவங்க உன்னை பிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் எப்பயுமே உன்னை கிஸ் ஆச்சுன்னே இருப்பாங்க ஓ அப்படியா அப்போனா இது எனக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும் இப்படி இவனும் யோசனை இருக்க ஹேய் நீ வந்து இன்னும் யோசனை இருக்க அப்படி ஒன்று இவங்களை குணப்படுத்தலைன்னா அவ்வளோதான் இவங்க வந்து இப்படியே தான் இருப்பாங்க அதனால நம்ம மெடிசனை கொடுத்து தான் ஆகணும் அப்போனா எவ்வளோ நேரத்தில் இந்த மெடிசன் வந்து ஃபுல்லாக இவங்களை அஃபெக்ட் பண்ணோம் அதுவாக சொல்ல போனால் 1 hour இவங்க அஃபெக்ட் ஆகிடுவாங்க அதுக்குள்ளே நம்ம இதுக்கான மெடிசனை நம்ம கொடுத்து ஆகணும் இதுக்கப்புறம் அவங்க 4 நம்ம 2 hours அங்கே கிஸ் பண்ணலான்னு குதிக்கிறாங்க இப்படி இவங்க ஜாம்பி மாதிரி குடிக்கிறதோட இங்கே இந்த எபிசோடாக முடியுது இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணுங்கள் இந்த எபிசோடு எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் இதுக்கத்த வர அனிமேஸ் அண்ட் மற்ற எபிசோட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சிக்கிறேன் உங்களை நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் சாயினரா